சைக்கிள் கேட்டிருந்தீங்கல்ல, நீ சைக்கிள் கூட இல்லையா? உதவி நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தாரேன், ஆனால் உதவி வர வரதும் வராதும் அவங்களோட கையில் ஆகுது. ஏன்னா அக்கள்ட சைக்கிளையும் வந்து மேலே எடுத்து கொண்டு போகிறாங்க. அப்படியே ஏதோ ஒரு நாலு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஜாழ்ப்பாணம் பருத்தத்துறையில் தம்பசெட்டி காலனி என்ற இடத்துல தான் வந்து நிற்கிறேன். இங்கே ஏன் வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பலவிதமான வீடியோக்கள் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். உண்மைக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெரிய அளவான ஒரு கஷ்டமான ஆட்களாக இந்த கிராமத்தில் வசிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே நாங்கள் ஒரு சிலரை தெரிவி செய்து சரியான நிலை தங்களை சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டு வரணும் இந்த ஏரியாக்கில். அப்படி இருக்காமல் எனக்கு ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தா, தம்பி நீங்கள் உதவிகள் செய்கிறீங்கள், எங்களோட நிலைமை சரியான கஷ்டமாக இருக்குது. நான் கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் அப்படி இப்போ கையேந்தி நான் போகையில்லை. என்ன சொன்னால் தன்னால் என்றளவு தான் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ வேலை செய்கிறதுக்கு என்னட்ட போகிறதுக்கு, இப்போ சாதாரணமாக இங்கே செய்கிற வேலை முடிஞ்சுது, வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சைக்கிள் இல்லை. இப்போத்தே சைக்கிளின்ற விலை கூடுதலால் எங்களால் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்குதுன்னு சொல்லி, அப்போ நான் அதை சொல்லியிருந்தேன். அவருக்கு என்ன தேவைன்றதை அவன் சொன்னேன். சைக்கிளு ஒன்று பார்த்துருக்குறோம், அதுக்கு உரிய காசு தந்திங்கன்னா நாங்கள் எடுப்போம்னு சொல்லி, அப்போ அதை பார்த்துட்டு இந்த காசை கொடுத்து சைக்கிள் எடுத்து கொடுக்குற நிலையெல்லாம் வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னே அக்காவோட போய் கதைச்சு பார்ப்போம், இன்னமே நிலையில் இருக்கணும்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நான் சொன்ன வீடு இதுதான். அக்கா வணக்கம். அக்கா மெல்ல மக்கதைக்கு எங்கள் சுத்த மகதை எழுந்த எனக்கு கதைக்கு. என்ன பேர் அக்கா? அக்கா விஜிதா. என்ன செய்கிறீங்க நீங்கள்? வீட்டோட ஆண்டுக்குங்களா? ஆண்டே கதைக்கு சொன்னீங்க தானே இப்படி வேலைக்கு போ. என்ன வேலையை போடுறீங்க? நேசரி விட்டுட்டு போடுறீங்க. என்ன வேலைக்கு? வெங்காயம் ஒன்றாது. வெங்காயம் ஒன்றா? இங்கே கூடுதலாக இல்லாமல் இல்லை, வெங்காயம் ஒன்றா அந்த வேலையெல்லாம். அதுக்கு கூடுதல் எல்லாமே கும்பலையெல்லாம் நீங்கள் போடுவா? ஆ, உங்களோட கணவன் அவர் என்ன செய்த? தோட்டத்தில். எப்போ கல்யாணம் கட்டினீங்க? 4 வருஷம். ஒரு பிள்ளை உங்களுக்கு இருக்கா? ஒரு பிள்ளை. லவ் பண்ணி திருமணம் செய்ய? சொந்த இடம் நெடுந்தீவு. சத்தம் கதை கேளாதோ. என்ன கஷ்டப்படுறீங்க? மனசுல கவலை இருந்தாலும் கதைங்க சொல்லுங்க. அப்படி என்ன, அப்படி உண்மையிலே என்ன, இப்ப ஒரு கல்யாணம் கட்டிட்டு அவருக்கு வேலை இருக்குதான்? என்ன மழை என்ன வேலை இருக்காதா? இப்ப உங்களுக்கு கஷ்டமண்ட வெளியால என்ன அப்படி அழாதீங்க சொல்லுங்க. இப்போ பாரு, உங்களை வந்து ஒரு தடவை பார்க்கவே இல்லையா? அம்மா கொண்டு ஒரு தடவை இல்லை. உங்களுக்கு சௌரம் இல்லையா? அம்மா கதைக்க விடுறது இல்லையா? ரெண்டாக்கா நீங்கள் கதைக்கிறது கொஞ்சம் சத்தமாக கதைங்க, சுத்தமாக கதைங்க கை பண்ணி. அப்போ இவ்வளோ காலமாக தனியெல்லாம் இருக்குவீங்க. அப்போ அவற்றே அவங்கள்ட்ட அவற்றை ஆக்க சதிக்கிறேன். அவன் தான் இந்த வீடு. எதுவும் வாடகை இல்லை, அரசாங்கம் கட்டி கொடுத்தது. உங்களுக்கு வந்து வீடும் இல்லை, வீடும் இல்லை, காணியும் இல்லை. இல்லை என்ன நேசரிக்கு விரும்புறீங்களா? நேசரிக்கு விரும்புறீங்களா? என்ன மாதிரி இப்போ நலந்தன் சிவியம் பெண்ணு மாதிரி அவர் கொண்டு வர காசு எவ்வளோ சம்பளம் அவருக்கு வேறு ஒரு நாளைக்கு? 1200. அது உங்களுக்கு காணாமல் இருக்கு. காணாதான் அதுக்குள்ள நீங்களும் வெளியில போகிறாதீங்க தானே?
மேசிரி அளவார்கள் வந்தா உங்களுக்கு அதுக்கு என்ன மாதிரி ஒரு சாக்கு போட்டு அது காசு வேறுமா ஒரு சாக்கு போட்டு வேற என்ன சைக்கிள் கேட்டிருந்தீங்கல்ல நீ சைக்கிள் கூட இல்லையா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரீங்களா கடை எடுத்து விட்டாங்க பெரிய கவலையாக இருந்திருக்கு மேடம் ஆம்பளை பிள்ளை வந்து ஒரு பொம்பளை கல்யாணம் கட்டி கொண்டு வந்தா
வேலை எல்லாத்தையும் எதிர்பார்ப்பினாங்க, இவள் எல்லாத்தையும் கொண்டு வந்தவளா என்றது மாதிரி அப்படி சில சில இடங்களில் பார்க்கறது உண்டு. சில சில இடங்களில் வந்து ஒட்டமாக வேண்டாம்னு பேசிடுவாங்க, சில பேர் வந்து உண்மையாக ஒரு மகளாக ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் எல்லாருமே அப்படி நடந்து கொள்கிற இல்லை, இதை பார்க்குற நீங்களுக்கும் தெரியும். சொல்லுங்கள். உண்மையிலே எங்க சின்ன வயசுல கல்யாணங்கள் கட்டுறதான் கட்டிட்டு பின்னுக்கு வந்து இப்படியான வாழ்க்கையெல்லாம் வருது. போராடங்கள் எல்லாம் இப்படியா தான் இருக்கு. மன ரீதியால் கதைக்கலாத சூழ்நிலையில இருக்கிற மக்கள் வருங்க. என்னென்ன கதைக்கிறது, எப்படி கதைக்கிறதுன்றது. எவ்வளோ படிச்சுனீங்க? கோயில் படிச்சுனீங்க? கோயில் படிச்சீங்கன்னு சொன்னால் அப்படியா கதைக்கலாம். என்ன இப்போ எப்படி வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்கேன்? பிடிச்சிருக்க தானே வேணும். பிடிச்சிருக்கிறவழி தானே வந்த நாங்கள். கஷ்டம் உண்மையில இருந்தாங்க, மனுஷனுக்கு நிரந்தரம் இல்லை. அதையாரோட சேர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரயாசம் இருக்கானே. நீங்கள் வேலைக்கு போகணும்னு சொல்கிறீங்க, மேலே பார்க்க தெரியுது. வா நிலைமையை பாருங்கோ. அது மட்டும் இல்லை, வாழை பார்த்தாலே உங்களுக்கு இவ்வளோ அங்கே இப்படியா நிலையில் இருந்து வாழணும் சொல்லுது. 7 வயசில் கொண்டே ஹாஸ்டலில் விட்டதாம். 7 வயசுலேருந்து ஹாஸ்டலில் விட்டு பிறகு அந்த ஹாஸ்டல் வாழ்க்கை முடிஞ்ச கையுடன் பிறகும் வந்து கல்யாணத்தை கட்டி கல்யாணம் ஊடாக ஒரு பிள்ளையை பிறந்து அது ஊடாக கஷ்டத்தை தான் பட்டு கொண்டே இருக்கணும். எல்லாத்தையும் சில பேர் வந்து சௌரம் இருந்தால் அவங்களோட அக்காண்ட பிள்ளைய பார்த்து வளர்ந்துருப்பினும். ஒரு பிள்ளை இருந்தால் இப்படித்தான் முழுவாக போகணும், இப்படித்தான் குளிச்ச வாக்கணும்னு சொல்லி இது ஒன்றுமே தெரியாத நிலையில் வந்து பிள்ளையும் பிறந்த பிறகு அதை எப்படி வளர்க்கணும், இப்படி குளிச்ச வாக்கணும்னு தெரியாத சூழ்நிலையில் வளர்ந்துருக்குங்க. இப்போ உங்களுக்கு சைக்கிளுக்கு காசு இருந்தால் சைக்கிள் எடுப்பீங்க தானே? அந்த சைக்கிள் பார்த்து சைக்கிள் எடுப்பீங்க தானே? உண்மையை பார்த்தா இந்த ஏரியாக்கில் ஃபுல்லாக உண்மைக்குமே கஷ்டம் தானாக்கள். அப்படின்றதான் நாங்கள் இந்த ஏரியாக்களை வந்து இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த ஏரியா விட்டு போகிறது இன்னைக்கு வேறு வேறு இடங்கள்லேயும் கஷ்டங்கள் இருக்குது. இப்போ வந்து எனக்கு ஒரு அரைப்பழசு சைக்கிள் ரெண்டால் மடுத்து தாங்கன்னா என்னென்னா அதுக்குரிய காசு வந்தீங்கன்னா அடுப்புன்னு பார்த்து வச்சுக்கிறாள் சைக்கிளோன்னு நாங்களும் பார்த்துறாங்க. இந்த சைக்கிள் எடுத்தால் அதை வந்து நான் வேலைக்கு போகிறக்காண்டி தான் கேட்டிருக்கிறேன். தனக்கு சாப்பாடு தாங்கோ, தன்னை வந்து எப்படி பாருங்கன்னு சொல்லி கேட்கல. உண்மையிலேயே எனக்கு அது உடனே பிடிச்சிருந்தது. நாங்கள் இங்கே வரும்போது கூட நான் கேட்டிருந்தவா நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். இந்த இதுக்கு உதவி செய்தது உண்மையிலேயே வந்து எங்களோட கனடாவில் இருக்கிற ஒரு அண்ணா தான் இதுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த சைக்கிளை எடுத்து கொடுக்குறதுக்குன்னு சொல்லி உதவியை செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருந்து சிவாண்ணா அவருடைய தாயின் பிறந்தநாளை முன்னிட்டு தான் செய்திருக்கிறார். அதாச்சு வந்து இந்த பிறந்தநாள் இன்றைக்கு திருஞான சோதி 77வது வயசு பிறந்தநாள், அதை முன்னிட்டு தான் இந்த காசை வந்து கொடுக்க சொல்லியிருக்கார். தந்திருக்கார் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று தந்தவர் இதை ரெண்டு பேருக்காக கொடுக்க சொல்லி. அப்போ நாங்கள் இந்த அக்காவுக்கு வந்து சைக்கிளுக்கான்னு சொல்லி 30,000 ரூபா காசை நான் இதில் கொடுக்குறேன். இதில் 30,000 ரூபா காசு இருக்கக்கா. இதை வந்து அவரோட தாயிண்ட பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த காசை தந்துருக்கார். அவங்களுக்கு நீங்கள் இதை சொல்ல போய்ங்களா? பார்த்துடுவாங்க அவங்களுக்கே சொன்னீங்கன்னா. மேலே அந்த அம்மா பெரியளவு சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்க வேணும். இப்படியான பிள்ளைகளை பிறந்து இப்படி வளர்த்து மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு உண்மையிலேயே பெரிய அளவு சந்தோஷம் எனக்கு. என்ன சொன்னால் அது கடவுளுக்கூடாகத்தான் நீங்கள் இதுவில் இந்த உதவியில் செய்கிறீங்க. இப்படியான மக்களுக்கு அந்த உதவி செய்யிக்க இந்த ஆசீர்வாதமே உங்களுக்கு ஃபுல்லாக இன்றைக்குமே இருக்குமாம்மா. நீங்கள் 100 வயசு மட்டும் இருக்கணும்னு சொல்லி மனசால் வாழ்த்துறணும்மா. ஓகே. இதோடு சேர்த்து அவர் தந்த ஒரு
50,000 கொடுக்க சொல்லி இதோட சேர்த்து 4,000 கொஞ்சம் பேருக்கு காசு கொடுக்க போறோம் அதையும் பார்க்கலாம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால அந்த அக்கவுண்ட் இதுக்கு நாங்க சைக்கிள் காசு கொடுத்தாங்க அதோட சேர்த்து 50,000 காசு அந்த அண்ணா ஒரு ஒராளை கொடுக்க சொல்லி இருந்தார் அதுடாக நாங்க இதுல ஒரு 10 பேரை தெரிய செய்திருக்கிறோம் இது வந்து கனடால இருக்கிற சிவானா அந்த காசு அனுப்பியிருக்கிற திருஞான சோதி அந்த அம்மாண்ட பிறந்த நாள் இன்றைக்கு சனிக்கிழமை 77 வயசு அந்த அம்மாண்ட பிறந்த நாள் முன்னாடி தான் இந்த காசு தந்திருக்கார் இதில் நிற்கிறாக்கள் ஒவ்வொருக்கும் 2,000 ரூபாய் காசு கொடுக்குறேன் இதில் நான் மாத்திர காசுமே கொண்டு வரல அதனடியால் இதில் நிற்கிறாக்கள் அப்படியே 2,000 இதில் அப்புறம் மாற்றி தாங்கள் எடுக்கணும் ஒரு ஏரியாக்கில் நான் இருக்கிறேன் என்றபடியால் அப்படியே நீங்கள் பிறந்தநாள் முன்னாடி அந்த காசு தான் அப்படியே ஒரு 4 அப்படியே மாற்றி மாற்றி விடுங்க தங்கா அம்மா அதான் செஞ்ச வாக்கு நீங்கள் சொல்ல போறீங்களா பிறந்த நாளுக்கு என்ன நீங்கள் பிறந்த நாள் வீட்டை போனால் என்ன சொல்லுவீங்க உதவி செய்தது ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு கிடைக்கும் அம்மா நன்றி இதோட இந்த வீடியோ முடிச்சு வீடியோ முடிச்சு அதாவது வந்து எங்களோட வீடியோக்கு நீங்கள் யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்கள் அதில் வளர்றதுக்கு நீங்க தான் ஒரு ஆதரவா இருக்கும் மறக்காம இந்த கமெண்ட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கருத்துல கமெண்ட் பண்ணுங்க நன்றி இன்னும் ஒரு வீடியோட சந்திப்போம் பை.